Hi friends, welcome to C3 Chriscraftsandcookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிராவல் விலாக் தான் பார்க்க போறோம். நம்ம எங்கெல்லாம் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம்னா, கடையத்துல இருந்து களக்காடு வழியா ஏர்வாடி போக போறோம். ஏர்வாடியில தான் என்னுடைய சித்தி இருக்காங்க. ஏர்வாடியில சித்தியை பார்த்துட்டு அவங்க வீட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருக்குறுங்குடியில் இருக்கிற பெரிய குளத்தை விசிட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு களக்காடுக்கு வரப்போகிறோம். களக்காட்டில் வந்து எங்கள் பெரியம்மா இருக்காங்க, அவங்களையும் நம்ம விசிட் பண்ணிட்டு வரப்போகிறோம். இப்போ நம்ம கடையத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேர்மா தேவி ரவுண்டானாவை இப்போ நம்ம தாண்டி இருக்கோம். இன்னைக்கு வந்து வெயில் வந்து கொளுத்த தான் செய்யுது. சன்னி டே, என்ன தான் சன்னி டேயாக இருந்தாலும் இந்த மலை செடி கொடியெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக தான் இருக்குது. நீங்கள் ரைட்டில் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா முன்னாள் சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் அவருடைய நினைவு மண்டபம் வரும். இது வந்து கோவிந்தபேரின்ற ஒரு இடம். இது வந்து அவருடைய சொந்த ஊர். இந்த இடத்துல தான் வந்து 20 ஏக்கர் பரப்பில் வந்து இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு. இந்த மணிமண்டபத்தை வந்து திரு இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து திறந்து வச்சாங்க. இப்போ ரைட்டில் வருது பாருங்க, அதுதாங்க அந்த மணிமண்டபம். இந்த மணி மண்டபத்தில் வந்து திரு பிஹெச் பாண்டியன் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கும் சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை சுற்றி ஒரு லான் இருக்குது. இந்த மணி மண்டபத்தை வந்து நம்ம வாகனத்தில் உட்கார்ந்தே பார்க்குற மாதிரி வசதி செய்யப்பட்டிருக்குது. மிஸ்டர் பால் ஹெக்டர் பாண்டியன், அதாவது பிஹெச் பாண்டியன் அவர்கள் வந்து 1972 அதிமுக கட்சியில் எம்ஜிஆர் கூட இருந்திருக்காரு. 1980 வந்து துணை சபாநாயகராகவும், 1985 வரைக்கும் சபாநாயகராகவும் பதவி பொறுப்பில் இருந்தார். சபாநாயகர் பதவிக்கு ஒரு அதிகாரம் உண்டு என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் இவர். இவர் ஜனவரி 4 2020 காலமானார். இது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் பொழுது எடுத்த புகைப்படம். இது திரு இபிஎஸ் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மணிமண்டபத்தை திறந்து வைத்த போது எடுத்த புகைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிராவல் விலாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கசூரியானா ட்ரீஸ், பாம் ட்ரீஸ், தென்னந்தோப்பு, வாழைத்தோப்புன்னுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நல்ல மலைகள் சூழ்ந்துருக்கு. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கும். அந்த பாறை வந்து கரெக்டாக நடுவில் ரெண்டாக வெட்டுப்பட்டு இருக்கும். இந்த பாறை தான் பாருங்க. இப்போ வந்து நம்ம களக்காடு எல்லைக்குள்ள வந்துட்டோம். களக்காடு வழியா தான் நம்ம வந்து ஏர்வாடி போறோம். நம்ம இந்த ரோடு எடுத்து அப்படியே போனோம்னா நாங்குநேரி ஜங்ஷன் வரும். இந்த ஏரியா ஃபுல்லா அப்படியே பொட்டல் காடு மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஜங்ஷன் வந்தாச்சு, ஏர்வாடிக்கு ரைட் எடுத்து போகணும். இப்போ வந்து நம்ம ஏர்வாடி எல்லைக்குள்ள வந்தாச்சு. சித்திய கூட நான் வந்து பார்த்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. இந்த கொரோனா பீரியட்க்கு முன்னாடி பார்த்தது தான். பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். சித்தி கூட நாங்கள் இங்கே கடையத்துலேருந்து கிளம்பின பிறகே ஒரு 3 முறைக்கு மேலே ஃபோன் அடிச்சிட்டாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு. அவங்களும் ரொம்ப ஆவலாக இருக்காங்க எங்களை பார்க்குறதுக்கு. என் சித்தி பொண்ணு ஸ்மைலியை தான் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இவ்வளோ தூரம் வந்து அவள் துபாயில் இருக்கா, அவளுக்கு வந்து வீசா ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுனால இந்த வெட்டிங்க்கு வர முடியல, எனக்கும் பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்ட்டு வருத்தமாக இருக்குது. அவள் இருந்திருந்தான்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கோம். ஒரே மாதிரி பிளான் பண்ணி ட்ரெஸ் போடுறதுக்கோ அந்த மாதிரிலாம். இப்போ நம்ம சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. சித்தி வந்து அப்போ பார்த்த மாதிரியே அப்படியே தான் இருக்காங்க. எவர் எங்கே சித்தி சூப்பராக சமைப்பாங்க. நாங்கள் வந்த உடனே பசியில் சாப்பிட தான் முதல் உட்காந்தாச்சு. மருமகனை எப்படி கவனிக்கிறாங்க பாருங்கள். சித்தியோட சிக்கன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சித்தியுடைய கார்டன். சித்திக்கு வந்து கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இப்போல்லாம் வந்து எங்கே போனாலும் வந்து நான் செடி தான் வாங்குறேன்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு புடவையிலலாம் கூட இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை, செடியில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. புடலங்காய் காய்ச்சி தொங்குது பாருங்க. அது பக்கத்தில் நின்று என்னோட மாமாவும் சித்தியும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்புறம் நானும் சித்தியும் கார்டனில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்போது சித்தியோட கார்டனை சுற்றி காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
சித்தி வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது என்னோட சித்தியோட பேரை இளஞ்செல்வனையும் எங்களுடைய லேட்டஸ்ட் நியூ அரைவல் நிலன்ஷியாவையும் இப்போ வள்ளியூர்ல போய் பார்க்க போறோம். இவங்க தான் அந்த நியூ அரைவல். நல்ல கியூட்டா பப்ளியா இருந்தா. இப்போ வள்ளியூர்ல பாப்பாவை பார்த்துட்டு கலக்காடுக்கு போக கிளம்பிட்டோம். போற வழியில திருக்குறுங்குடி பெரிய குளத்தை பார்த்துட்டு போலான்னிட்டு அந்த வழியா போறோம். இப்போ இதுதான் திருக்குறுங்குடி பெரிய குளம். ரொம்ப அழகா இருந்துச்சு. பயங்கர காத்தடிக்குது இந்த இடத்துல. இது வந்து ஒரு சீசனல் லேக் தான். அதாவது மழை பெஞ்சா வந்து தண்ணி வரும், இல்லைனா வந்து ட்ரையா தான் இருக்கும். இந்த குளத்துல இருந்து பக்கத்துல இருக்க 500 ஏக்கர் விளை நிலங்களுக்கு பாசனம் இதுல இருந்து தான் கிடைக்குதா. மழை இல்லைனா பக்கத்துல இருக்க நிலங்களுக்கு வந்து தண்ணியும் கிடையாது, பக்கத்துல இருக்க கிராமங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையும் வந்துடும். இதே குளம் வந்து போன சம்மர்ல எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நவம்பர் மாசத்துல பெஞ்ச மழையில தான் இந்த குளம் நிரம்பி இப்போ எப்படி இருக்கு. சோ மழை வந்து மனித வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு அவசியம் பாருங்க. இப்போ வந்து திருக்குறுங்குடி பெரிய குளத்தை பார்த்துட்டு களக்காடுக்கு எங்க வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பிட்டோம். களக்காடுல தான் வந்து எங்க பெரியம்மாவும் இருக்காங்க. சோ போகும்போது அவங்களையும் இப்போ பார்த்துட்டு போலான்னு இருக்கோம். இப்போ நம்ம களக்காடு வந்தாச்சு. இதுதான் என்னோட பெரியம்மா. பெரியம்மாவையும் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெலியோரா பெரியம்மாவோட பேத்தி, அவ கூடயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பெரியம்மா வீட்டில் வந்து பெட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க, அதெல்லாம் எடுத்து நல்லா விளாண்டாங்க. 2-3 கோழி குஞ்சிய வேற எடுத்துக்கிட்டாங்க. இது என்னோட மாமா. மாமா அவங்களோட பேரனோட உட்காந்துருக்காங்க. அவங்க வீட்டையும் நாங்கள் ஒரு நாள் போயிட்டு குயிக்காக விசிட் பண்ணிட்டு வந்தோம். மாமாவும் தம்பியும் ஜோக்கும் ஜான்க்கும் பீஸா வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ திரும்ப களக்காடுக்கு வந்தாச்சு. வீட்டை நெருங்கிட்டு இருக்கோம். மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென் டேக் கேர். டாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.